Hi, hello students. Welcome back to Nurses Profile Channel. நம்மளோட டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்பில் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங்கோட அட்மிஷன் வந்து 16ஆம் தேதி தொடங்குமா, அதுக்குள்ளே வந்து வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக டிகிரி ப்ரோக்ராம்க்கும் டிப்ளமோ ப்ரோக்ராம்க்குமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த 16ஆம் தேதி இந்த அட்மிஷன் வந்து தொடங்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டவுட்ஃபுல் தான். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ல கூட மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் செலெக்ஷன் கமிட்டிக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தோம் நமக்கு இந்த கவுன்சிலிங் வந்து எப்போ தொடங்கும் அப்படின்னு. அதுக்கு அவங்க வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே தொடங்கும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்ததாட்டு சொன்னீங்க. ஸோ எனிவே இந்த 16ஆம் தேதி அட்மிஷன் வந்து தொடங்கிச்சு அப்படின்னா உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த அட்மிஷன் வந்து ரொம்ப லேட்டாக தான் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் முடிச்சு பிள்ளைங்க வந்து காலேஜில் போய் சேர்றதுக்கே வந்து நமக்கு வந்து மார்ச் மந்த் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட அந்த கிளாஸஸ், அந்த படிப்பு, ப்ராக்டிக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிலே ஆயிடுச்சு. சரியான அளவு படிப்பு கிளாஸஸ் வந்து அவங்களுக்கு நடக்கவே இல்லை. ஸோ இந்த வருஷம் நமக்கு ஆகஸ்ட் மந்த் உண்மையிலே இந்த 16ஆம் தேதி அட்மிஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கறது மாதிரி தொடங்கிச்சு அப்படிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கே ஒரு 20 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 20 டேஸ் டைம் முடிச்சு அதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங் தனியாக நடக்கும். ஸோ கவுன்சிலிங்கும் நடந்து நம்ம காலேஜ் போய் ரீச் ஆகிறதுக்கு எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து டைம் ஆகும். ஸோ ஆகஸ்ட்டில் நமக்கு அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆனால் தான் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்லேயாவது நம்ம என்ன செய்ய முடியும்னா காலேஜ் போய் ரீச் ஆக முடியும். ஸோ இந்த அட்மிஷன் லேட்டாக பிள்ளைங்களோட படிப்பு எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அட்மிஷன் வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகஸ்ட்டில் 16ஆம் தேதியோ இல்லைனா ஆகஸ்ட் மந்த்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இது வந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டோட டேட்டை கூட நமக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் நேரம் பாராமெடிக்கலோட அட்மிஷன் வந்து இன்னும் டிலே ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாராமெடிக்கலோட டிகிரி ப்ரோக்ராமுக்கு வந்து அட்மிஷன் நடக்கும். அதுக்கப்புறம் டிப்ளமோ நர்சிங்க்கான அட்மிஷன் செகண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் நடக்கும். அதே மாதிரி கவுன்சிலிங்கும் டிகிரி ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கும், அடுத்து டிப்ளமோ நர்சிங்க்கான கவுன்சிலிங் நடக்கும், அதுக்கப்புறம் தான் அதர் டிகிரி சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் நடக்கும். ஸோ ஒரு அட்மிஷனில் உள்ள அந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன அந்த டேட்லேருந்து இந்த கவுன்சிலிங் முடியாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் டைம் இருக்கும். ஸோ இப்போ ஆகஸ்ட்டில் இந்த அட்மிஷன் ஸ்டார்ட் ஆனால் தான் நவம்பர்லேயாவது நமக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசம்பர்லேயாவது காலேஜ் போக முடியும். ஸோ டிலே ஆக ஆக பிள்ளைங்க காலேஜ் போகிறதுமே ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். எனிவே 16ஆம் தேதி அட்மிஷன் தொடங்குதா அப்படிங்கிறது தெரியலை. தொடங்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும், எந்த மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் நம்ம வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனா இம்பார்ட்டண்ட்டான நிறைய வீடியோஸ் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடுவீங்க. எனிவே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆகஸ்ட் 16 எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். அட்மிஷன் தொடங்கிச்சு அப்படின்னா உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணி நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய். தேங்க்யூ.